மருத நண்பர்களுக்கு வணக்கம். வாங்க, இன்றைக்கி நம்ம வெற்றி நகரில் போட்டுருக்க மலாட்டையை பார்க்க போவோம். இந்த இடத்துல இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு விளைச்சல் இல்லைங்க. கரெக்டாக அந்த இது இறங்காட்டு மண், ஈரம் இருக்கும்ப்பா, அதனால் டிராக்டர் ஓட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தான் போட்டோம். அப்போ ஈரம் பதமாக பார்த்து தான் போட்டோம். அதுக்கே வந்து மலாட்டை நல்லா வரல. இதுக்கு மேலே மண் வச்சுருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் விளைச்சல் அதிகப்படுத்தி இருந்திருக்கலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அந்த பாருங்கள், இதுதான் வந்து இதுக்கு தான் அந்த மண் வைக்க சொல்கிறதுங்க. இதுதான் அந்த கம்பின்றது, இந்த வருது பாருங்கள், இதெல்லாம் கம்பி. ஸோ இப்போ இதை வந்து இப்படி அழுத்தி, இது உள்ள இப்படி அழுத்தி விட்டுட்டு இருந்தால் கூட அது அப்படியே அழகாக அந்த மண்ணுக்குள்ளே போ மத்துக்கு மண் மேலே அது மேலே மண் போட்டுருந்தாங்கன்னா கொஞ்சம் வந்திருக்கும், கொஞ்சம் விளைச்சல் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருந்திருக்கும். பண்ணலை. இதை பாருங்கள், இது ஃபுல்லாக பூச்சி அடிச்சு பூச்சி வேறு. அதை பாருங்களேன் அந்த செடியெல்லாம் பாருங்களேன், பூச்சி வேறு அடித்து போய் கிடக்குது. இந்த அளவுக்கு அதுக்கப்புறம் இதில் செலவு பண்ணதில் அர்த்தம் இல்லை அப்படின்ட்டு தான் சரி விட்டுருப்பா எதுவும் பண்ணாத அப்படின்ட்டாங்க. ஏன்னா எதுவும் கிளம்பலை அப்படின்ட்டு அண்ணன் போட்டிருந்தார், அவரும் நம்ம கோட்டி கொடுத்தா அண்ணன், அவரும் சொல்லிட்டாரு அதில் இது அவ்வளோதான் இது பண்ணலை, மற்ற இதுக்கு எள்ளு வேணால் நல்லா போட்டுக்கலாம் அப்படின்னாரு. பாருங்கள், இது ஃபுல்லாக பூச்சி அடிச்சு போய் கிடக்குது. ஸோ இதை பொறுத்த வரைக்கும் வந்த வரைக்கும் லாபம் தான், செய்கிறது எல்லாமே வெற்றின்னு சொல்லிட முடியாது. ஸோ இந்த வாட்டி இதில் மாட்டிக்கிச்சு. என்னென்னா இந்த வாட்டி வெயில் ஜாஸ்திங்க, சாரி வெயில் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணாத அளவுக்கு செம்ம வெயில். வெயில் அடித்ததில் அடுத்து என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆடி மாதம் இதில் வந்து மழை வந்திருக்கணும், வரவே இல்லை, ஒரே ஒரு மழை மட்டும்தாங்க வந்துச்சு, அது ஃபஸ்ட் ஹாஃபில் வந்துச்சு, அவ்வளோதான். இல்லை பாருங்கள், இதெல்லாம் வந்து இதுதான் அந்த வீதுலேருந்து தான் வந்து உங்களுக்கு தெரியுதுங்களா, இதில் தான் மலாட்டை உங்களுக்கு வரும். இதுக்கு பேர் தான் கம்பி இறங்கத்துன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்போ இந்த கம்பி இறங்கும் போது இப்படி பிடிச்சி இப்படி அழுத்தி விட்டுட்டு இது மேலே மண் வச்சுருந்தாங்கன்னா மலாட்டை நல்லா வந்திருக்கும். இதுதான் வந்து அந்த ட்ரம்மு வச்சு உருட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்கள்ல, நீங்கள் கூட வீடியோவில் பார்த்துருப்பீங்க. அந்த ட்ரம் வச்சு உருட்டினோம்னா நல்லா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு என்னென்னா அந்த கம்பியை வந்து நல்லா இன்னும் இறக்கி கொடுத்துருந்துருக்கலாம். இந்த பாருங்கள், இப்போ தான் இறங்குது ஆனால் சில இதில் கம்பி. இந்த பாருங்கள், இந்த கம்பி இது இதில் தான் வந்து உங்களுக்கு மலாட்டை வைக்கும். இப்போ இதை வந்து இப்படி நல்லா அழுத்தி விட்டு வச்சுருந்தோம்னா நமக்கு அதில் இன்னும் ஒரு நாலு மலாட்டை இப்போ ஒரு 10 செடியில் இப்படி வச்சுருந்தோம், 40 மலாட்டை வந்திருக்கும். ஒன்றும் ஒரு 1/2 கிலோ 1 கிலோ அப்படின்னு தேறி வந்திருக்கும். நேற்று பயங்கரமாக மேகம் வந்துச்சுங்க, செம மேகம் வந்துட்டு அப்படியே சும்மா பிசு 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 பிசுன்னு போட்டு போயிடுச்சு, நல்ல பேட்டம் போயிடுச்சு. நம்ம பண்ண ஒரு நல்ல காரியம் இந்த வேலி போட்டது. நாங்கள் வேலி போடணுன்ற நினைப்பே இல்லை. நீங்கள் கூட ஏதாவது ஒரு பொருள் வாங்குறீங்க, ஏதாவது ஒரு இது வாங்குறீங்கன்னா முதல்ல வேலையை வெளியே போட்டுருங்க. மற்றதெல்லாம் அப்படியே நம்ம இதுலேயே இருக்கும், கண்ட்ரோலில் இருக்கும், அதுதான் முக்கியம். பாருங்கள், இதுலேயும் பாருங்கள் கம்பி, அதாவது நல்லா தான் கம்பி இறங்கியிருக்குது. இதுதான் அவங்க கம்பி கம்பின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க, எனக்கு அதை புரியவே இல்லை ரொம்ப நாளாக. அதுக்கப்புறம் இப்போ தான் கண்டுபிடிச்சேன். இதை பாருங்கள், இதுதான் கம்பி. இப்போ இதெல்லாம் நல்லபடியாக அழுத்தி இது மேலே இது போட்டு விட்டாங்கன்னா, மண் போட்டு விட்டாங்கன்னா அது மாட்டுன்ருக்கும். இதெல்லாம் இறங்கி தான் இருக்குது. நான் இதுக்கப்புறம் அதில் எங்கேருந்து மலாட்டை வைக்குன்னு தெரில எனக்கு. நேற்று மழை போட்டதுனால அப்படி ஈரம் அப்படி கொஞ்சம் சேராகுது. இந்த சைட்லலாம் சுத்தமாக வரல, எதுவுமே வரல. தண்ணி இருந்தாலும் வரமாட்டேங்குது, தண்ணி இல்லைனாலும் வரமாட்டேங்குது. எங்கேயும் பாட்டில் விடலாங்கிறது என்னன்னு தெரில. பாப்பா முடிஞ்சாலும் சனிக்கிழமை உங்களை வர சொல்லி வெறும் எனக்கு அது மேலே மண் மட்டும் எடுத்து வச்சு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தது வேறு என்ன பண்ணுறதுன்னு பார்க்கணும்.
வட்டுமே ஒரு 2 கிலோ எக்ஸ்ட்ரா வந்ததுன்னா கூட நல்லதானே. ஆனால் அதுக்கப்புறம் மலாட்டை செம்மையாக விற்குங்க, ரொம்ப விலை கம்மியாயிடுங்க. சிலத்துலாம் பார்த்தீங்கன்னா அப்படியே பிசு 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 பிசுன்னு இருந்துச்சு, மலாட்டை திடீர்னு பார்த்தா நல்லா வந்துச்சு. இது பக்கத்து கழனிங்க, நான் வந்தப்போ இங்கே புதுசாக இங்கே ஏதோ பொரு இதெல்லாம் போட்டிருந்தாங்க, சாமந்தியோ ஏதோ சாமந்தியோ எல்லோ ஏதோ போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பயிரை வைக்கிறதுல பொழுது ஏன்னு தெரில. எனக்கு தெரிஞ்சு போன வாட்டியும் பயிர் வைக்கலை, இந்த வாட்டியும் அவங்க பயிர் வைக்கலை. அந்த பனை மத்தாண்ட இருக்கிறது தான் வந்து கிணறு, இந்த பனை மத்தாண்டி அந்த அங்கெங்கேயோ ஒரு கிணறுக்கு அதுலேருந்து அந்த பாசனம் கொண்டு வராங்க. போனட்டு நம்ம எள்ளு போட்டப்போ நான் வேணா வாங்கி தரேன்ப்பா பேசி சொல்கிறேன் அப்படின்னாங்க. ஸோ நம்ம பைப் போட்டு நம்ம தண்ணி இழுத்துக்கலாம் அப்படின்னாங்க. ஒன்றும் நடக்கலை, யாருன்னு தெரில. ஒருவேளை நம்ம ஆனால் நாங்கள் போட்டதுக்கப்புறம் 2 வாரம் செம்ம வெயிலுங்க. போட்டதுக்கப்புறம் கொஞ்சம் அந்த ஈரம் இருந்துருந்துச்சி, அப்படின்னா 2வது நாள்லேருந்தே அப்படி வெயில் வெயில் செம்மையாக காய்ச்சிது. ஈரம் இருந்துருந்துச்சுன்னா நமக்கு நல்லா முளைப்பு வந்துட்ருக்கோம், முளைப்பே வரல சுத்தமாக. இதோ இன்னும் இன்றைக்கி 15 இன்னும் ஒரு ஒரு மாதம் இன்னும் ஒரு 30 நாள், 30 நாளில் போட்டோம்னா எவ்வளோ வருதோ அதுதான். சும்மா பிடுங்கி பார்க்கலாம், வேணாம் இருக்கிறது 4 நாள் செடி, அதை போய் என்னத்தை பிடுங்கி பார்க்குறது என்னது பாருங்க. இதில் எதுவுமே இல்லை, இதெல்லாம் பூ வச்சுக்கிது பாருங்கள். இந்த பூ வச்சது எல்லாமே வந்து அப்படியே அந்த கம்பியாக வரும்னு சொல்கிறாங்க. இது இருக்குல்ல இந்த பூ வந்து அப்படியே கம்பியாக இறங்கும், அதை கம்பி இறங்கி அதுலேருந்து தான் வந்து இது போகும் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் எனக்கு கரெக்டாக தெரில. அவ்வளோதாங்க நம்ம இந்த நிலத்தோட பார்வை. இதில் 5 கிலோ போட்டிருக்கோம், 5 கிலோ வந்துடும், 5 கிலோ மலாட்டை வந்துடும், அதுக்கு மேலே வர. ஆனால் அதுக்கு மேலே நம்ம செலவு பண்ணியிருக்கோங்க, நம்ம 2000 ரூபாய்க்கு எரு அடிச்சுக்கிறோம், ஒரு வாட்டி களை குத்திருக்கோம். வேணால் அந்த மண் நினைக்கிறதுக்கு வேணால் இப்போ கேட்டு பார்க்கலாம், கேட்டு பார்த்துட்டு பண்ணணும்.